கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் உள்ளாட்சி தேர்தலை பாதுகாப்பாக நடத்த வேண்டும். தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் காவல் கண்காணிப்பாளருக்கு தமிழக தேர்தல் ஆணையம் அறிவுரை. உள்ளாட்சி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். ஆர்வமுடன் களம் காணும் பெண் வேட்பாளர்கள். தமிழ் பரப்புரை கழகம் உருவாக்கம். 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. பேருந்து வசதி இல்லாததால் சிரமத்துக்கு ஆளாகும் அரியலூர் வங்கார கிராம மாணவர்கள். அயன் தத்தனூர் கிராமத்திற்கு சென்று அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம். தேவை அதிகரிப்பால் முட்டை விலை உயர்வு. ஒரே நாளில் 10 காசுகள் விலை உயர்ந்து 4 ரூபாய் 70 காசுகளாக விலை நிர்ணயம். உதகையில் அதிகரித்து காணப்படும் உறைபனி தாக்கம். தண்ணீர் உறைந்து போவதால் தாவரவியல் பூங்காவில் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதில் சிக்கல். திம்பம் மலைச்சாலையில் இரவு நேரங்களில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கும் நடவடிக்கை. வரும் 10ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக மலைவாழ் மக்கள் அறிவிப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். மேலும் 2 செம்மறியாடுகள் கொல்லப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம்.